வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் வி கேஆர்ஜே இன்ஃபோ தமிழ் சேனல் வரவேற்கிறோம் இன்றைக்கி என்ன டாபிக் பார்க்க போகிறோன்னா டிரைவிங் லைசன்ஸ் எப்படி வாங்குறதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் ட்ரைவிங் லைசன்ஸ் வாங்க போகிறது எல்லாமே ஆன்லைன்லேயே வந்துடுச்சு அதனால் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நீங்கள் எல்லாமே இது ஆன்லைன்லேயே ஃபில் பண்ணிக்கலாம் உங்களுக்கு என்னென்னா ரெசிடன்ஸ் ப்ரூஃப்க்கு நான் ஒன்று காட்டணும் அப்புறம் வந்து ஆதார் கார்டு கொடுங்க பேன் கார்டு கொடுங்க எதனா ஒன்று கொடுங்க இது எல்லாத்தையும் அட்டாச் பண்ணுங்கள் ஃபோட்டோ வந்து நாலு ஃபோட்டோ வேணும் எக்ஸ்ட்ரா ஒரு ஆறு ஃபோட்டோ வச்சுக்கோங்க எதனா திரியும் திரியின்னு கேட்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதனால் ஆறு ஃபோட்டோ கையில் வச்சுக்கோங்க வச்சு அப்ளை ஆன்லைனில் பண்ணுங்கள் அப்படியே ஆன்லைனில் உங்களுக்கு டவுட்டாக இருந்து பண்ண முடியல கொஞ்சம் டவுட்டாக இருக்குன்னா நேராக இந்த ஆர்டிஓ ஆஃபீஸ்கிட்ட நீங்கள் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வாசலில் எல்லோரும் உக்காந்துருப்பாங்க அவங்கக்கிட்ட வெறும் வந்து ஒரு பேப்பர் ஃபுல்லாக நீங்கள் எழுதி ஃபில்லப் பண்ணி கொடுத்தோன்னா வெறும் அவங்களுக்கு ஹண்ட்ரட் ருப்பீஸ் கொடுத்தா போதும் கொடுத்தீங்கன்னா அவங்க பண்ணி கொடுத்துருவாங்க ஆன்லைன் ஃபீஸ்லாம் நீங்கள் வந்து ஆன்லைன்லேயே கட்டிக்கலாம் அதனால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஆனால் இப்போ என்னென்னா இப்போ ரூல் வந்து வந்திருக்கு வித்தவுட் கீரு மோட்டர் பைக் ஓட்டுறதா இருந்தால் வித் கீரு வித்தவுட் கீருன்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ நம்ம நான் அந்த காலத்தில் நம்ம போகும்போது ஆக்டிவாக வச்சு நாங்கள் ஓட்டுவோம் அப்போயே எங்களுக்கு வந்து வித் கீர் லைசன்ஸ் தான் கொடுப்பாங்க இப்போ அப்படி கிடையாதுங்களாம் ஆக்டிவாக நீங்கள் ஓட்டுனா அது வித்தவுட் கியரில் வந்துடுமா அதனால் அதெல்லாம் இப்போ கொஞ்சம் மாற்றிருக்காங்க அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஆர்டி ஆஃபீஸ்லேயும் வந்து ட்ரைவிங் டெஸ்ட்டு அதான் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா அடுத்தது எல்எல்ஆர் போடணும் எல்எல்ஆர் போட்டிங்கன்னா அது ஒரு தேர்ட்டி டேஸ் டைம் ஆகும் உங்களுக்கு அந்த தேர்ட்டி டேஸ் கழிச்சு அதுக்குள்ளே நீங்கள் ஓட்ட எல்லாம் கற்றுக்கோங்க ஓட்ட கற்று முடிச்சுட்டு அந்த ஆர்டிஓ ஆஃபீஸில் நீங்களே ப்ரைவேட்டாக ஓட்டினீங்கன்னா ஓகே அப்படி இல்லை நீங்கள் வந்து டிரைவிங் ஸ்கூலில் போய் கற்றுக்கிட்டிங்கன்னா அதுவும் ஓகே ஆனால் நீங்கள் ஓட்டும் போது நம்ம போடும் போதெல்லாம் அப்போ எய்ட்டு தான் போட சொல்லுவாங்க டூ வீலர் ஓட்டும் போது இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா எட்டு போட்டு ஒரு வளைஞ்சி வந்து நிற்கணும் ஸ்டாப் பண்ணணும்னு சொல்கிறாங்க அதெல்லாம் கற்றுக்கோங்க ஏன்னா ஆர்டி ஆஃபீஸ் இன்ஸ்பெக்டர் அதெல்லாம் சொல்லணும் இல்லை போர்டு வைக்கணும் அதெல்லாம் எதுவுமே வைக்க மாட்டேன்றாங்க வரவங்களை வந்து ஃபெயில் பண்ணி ஃபெயில் பண்ணி விட்றாங்க ஏன் இப்படி ஃபெயில் பண்ணுறாங்கன்னு பார்த்தா இவங்க மனசில் இருக்கிறது நம்மளுக்கு எப்படி தெரியும் நம்ம என்ன கடவுளாக என்ன ஆர்டி ஆஃபீஸோட ஆஃபீஸோட இன்ஸ்பெக்டரோட மனசில் இருக்கிறது நம்ம எப்படியே கண்டுபிடிக்க முடியும் அதனால் எல்லா ஆஃபீஸருங்களும் இனிமேல் போர்டு வைக்கணும் ஏன்னா நீங்கள் வந்து டிரைவிங் ஸ்கூலில் போய் கற்றுட்டு வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ ப்ரைவேட்டாக ஓட்டுறவெல்லாம் என்ன சும்மாவா அதெல்லாம் மக்களாக இருக்கவங்க எல்லோரும் எதுவுமே கேள்வி கேட்டாங்கன்னா ஆர்டி ஆஃபீஸ்காரன் எதுவுமே பதில் சொல்ல மாட்டான் நான் இப்போ நம்ம கேட்குறாங்க கேள்விக்கு நம்ம பதில் சொல்கிறாப்பா நம்ம ஆர்டி ஆஃபீஸ்காரவங்ககிட்ட போய் நம்ம பதில் சொல்ல முடியுமா ரோட்டில் எவ்வளோ போஸ்ட் உங்கள் வீட்டிலேருந்து வர வரைக்கும் எத்தனை போஸ்ட் இருக்குன்னு கேட்க முடியுமா நம்ம எல்லாத்துக்கும் மனசாட்சி இருக்கணும் எல்லாத்துக்கும் போர்டு வைங்க எல்லாமே வந்து அப்போ தான் மக்கள் யாரும் ஃபெயில் ஆகாமல் இருப்பாங்க அதை யாரும் கேட்க மாட்டாங்க மக்கள் எல்லாரும் வந்து உங்களுக்கு கஷ்டன்னு கேட்க ஆரம்பித்தாங்கன்னா அப்புறம் நீங்களே எங்கே போவீங்க உங்களுக்கு வேலை கொடுத்தது என்ன கவர்மெண்ட் தானே கொடுத்தது அதுக்கு தானே உங்களுக்கு வேலை கொடுத்துருக்காங்க எல்லாத்தையும் சொல்லுங்கள் ப்ரைவேட்டாக வந்தவங்களுக்கு ஒரு தடவை ட்ரைவிங் ஸ்கூலில் வரவங்களுக்கு ஒரு மாதிரி பார்ஷாலிட்டியெலாம் காட்டக்கூடாது அப்படி காட்டினீங்கன்னா பிரச்சனை உங்களுக்கு தான் சரி நம்ம வருவோம் இப்போ டாப்பிக்குள்ளே இது மாதிரி ட்ரைவிங் லைசன்ஸ் வாங்கிடுங்க இந்த டெஸ்டிங் ஓட்டி காட்டுங்க அதை அவங்ககிட்ட எல்லாம் சொல்லிடுங்க நீங்கள் ஓட்டி காட்டும்போது எட்டு ஏன்னால் இப்போ நம்ம போடும் போதெல்லாம் எட்டு இப்போல்லாம் சில பேரில் என்ன பண்ணுறாங்கன்னா பீச்சுக்கு கூட்டு போயிடுறாங்க பீச்சுக்கு போய் அங்கே மார்க் இருக்கு எதுவுமே இல்லை நீங்கள் ஓட்டி காட்டுங்கன்றாங்க எட்டு போடுன்றீங்க எட்டு போது எட்டில் வந்து ஒரு ரவுண்டு போட்டு காட்டுங்கன்னா அது எப்படி ரவுண்டு போட்டு காட்டுறீங்கன்னா அதில் வச்சிருக்கணும் மார்க் மீதி இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்குன்னே பண்ணி வச்சிருக்காங்க ரவுண்டெல்லாம் இது மாதிரி தான் நீங்கள் ரவுண்டு போட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் இவங்க பண்ண முடியாமல் சில ஆர்டி ஆஃபீஸில் சும்மாவே இருந்துட்டு ரோடு கூப்பிட்டு போய் நீங்கள் ஓட்டி காட்டுங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதிலேயே எட்டு போட்டு காட்டுங்கண்ணே எட்டு போடுறதுக்கு நீங்கள் வழி காட்டுங்க ஒரு வரஞ்சியில் சாக் பீஸில் எழுதுங்க இல்லை பெயிண்ட்டில் வந்து எழுதி வைங்க ரோட்டில் ரோடு உங்களுக்கு தானே அதை பண்ணுங்கள் அப்போ தான் மக்கள் யாரும் கஷ்டப்படாமல் இருப்பாங்க அது மாதிரி நீங்கள் இந்த தேர்ட்டி டேஸ் கழித்து நீங்கள் எல்லா வாங்கிட்டு நீங்கள் டெஸ்ட்டிங் போங்க டெஸ்டிங் ஓட்டி காட்டுங்க பாஸ்ன்னு வந்துச்சா உங்களுக்கு எல்லாமே ஆன்லைனில் மெசேஜ் வரும் இது மாதிரி நீங்கள் பாஸ் ஆகிட்டீங்க எஸ் ஆகிட்டீங்கன்ட்டுன்னு அதுக்கப்புறம் நீங்கள் போய் ஆர்டி ஆர்டிஆஃபிஸ்கிட்ட போய் நின்று நீங்கள் அங்கே எல்லாம் நின்றுட்டிங்கன்னா பாஸ் ரிட்டன் வந்து அந்த பேப்பர் ரிட்டன் போய் கொடுத்தீங்கன்னா உங்களை ஃபோட்டோ கொடுத்துருவாங்க லைசன்ஸ் நீங்கள் வாங்கிட்டு வந்துடலாம் ஆனால் நீங்கள் வந்து ஆர்டி ஆஃபீஸ் இன்ஸ்பெக்டர் வந்து எல்லாமே தெளிவாக இருக்கணும் ஏன்னா அவங்க ஒவ்வொரு மனசில் அவங்களுக்கு என்னென்ன புது ரூல் வந்துருச்சு புது ரூல் வந்துடுச்சுன்னா அந்த புது ரூலை வந்து எங்களுக்கு சொல்லி கொடுங்க போர்டு வைங்க போர்டு வச்சாலே நீங்கள் எங்களுக்கு சொல்லித்தரணும் வேணாம் இப்போ பிரச்சனை இல்லை ஏன்னா ஒரு நாளைக்கு நூறு பேர் இரநூறு பேர் வந்து வந்துட்டு இருக்கான் ஆனால் நீங்கள் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்து பேசுறது உங்களால் முடியாதுன்னு வச்சுக்கோங்க ஆனால் நீங்கள் அது போர்டு வச்சுருங்க போர்டு வச்சால் இது மாதிரி நாங்கள் இன்றைக்கி இந்த மாதிரி எட்டு போடுற டைக்ராமே வந்து எட்டில் இப்போ நாங்கள் புதுசாக மாற்றிருக்கோம் எட்டு டயக்ராமை இப்போ வந்து எட்டை வந்து இப்போ வேறு மாதிரி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி ஒரு போர்டு வச்சுருங்க போர்டை வச்சு நாங்கள் படித்து பார்த்துட்டோம்னா எங்களுக்கு ஓட்ட தெரியும் அதை நீங்கள் பண்ணுங்கள் அப்போ தான் எங்கள் ஆர்டி ஆஃபீஸில் எங்கள் மக்கள் இங்கே யாரும் கஷ்டப்படாமல் இருப்பாங்க வி கே ஆர்ஜே தமிழ் இன்ஃபோ சேனல் பார்த்ததுக்கு நன்றி